சீலன் அப்படின்னு கூடிய இன்னைக்கு வண்டியவே பொழப்பா வச்சு நடத்திட்டு இருக்கிற மக்கள் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டெலிவரியில் இருக்காங்க. இது எல்லா டெலிவரி எடுத்துக்கோங்க, அது கூரியர் ஆகட்டும், ஃபுட் டெலிவரி ஆகட்டும், பார்சல் எந்த டெலிவரி ஆகட்டும், டாக்ஸி செக்மெண்ட் இவங்கெல்லாம் வந்து எப்படின்னா புது டயர் போட்டு அடுத்த டயர் மாற்றதுக்குள்ளே ஐயோ எங்கேயாவது போகும்போது டயர் பஞ்சர் ஆகிடுமோ, கஸ்டமரை டைமில் கொடுக்க முடியுமோ, மெட்டீரியல் வந்து கஸ்டமருக்கு டைம் கொடுக்க முடியுமோ, இந்த பயமே இல்லாமல் இந்த கெமிக்கல் போட்டுட்டிங்கன்னா புது டயரில் போட்டு அடுத்த டயர் மாற்றுற வரைக்கும், அதாவது டயர் கிரிப்பு தேஞ்சி மாற்றுற வரைக்கும் ஸ்டெப்னி அப்படிங்கிறத கார் டிரைவர்ஸ் மறந்துடலாம். டூ வீலர் மக்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சருங்கிறத மறந்துட்டு நான் ஒன்றே ஒன்று சொல்லுவேன், லைக் ஸ்விக்கி டெலிவரி ஆகட்டும் இல்லை ஃபுட் டெலிவரி, ஆன்லைன் டெலிவரி இருக்க மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ரேட்டிங்னு ஒன்று இருக்குது. உங்கள் ரேட்டிங்கை பாசிட்டிவ் ரேட்டிங்காக கொடுத்து டைமுக்கு கொடுத்து கஸ்டமரோட ஃபீட்பேக் நல்லபடியாக எடுக்கிறதுக்கு நம்ம கெமிக்கல் உங்களுக்கு டெலிவரி சப்போர்ட்டுக்கு டைம்லி டெலிவரி சப்போர்ட்டுக்கு 100% சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு ஆணி ஏறினாலே உங்களுக்கு காத்தி மேட்டாக இறங்கிடும். இப்போ நான் இது மூணு ஆணி ஏற்ற போகிறேன், எப்படி ஏற்றுறேன் என்ன ஆகுதுங்கிறது வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துட்டோங்க. இப்போது இதை எடுத்தால் என்ன ஆகுங்கிறத ஜஸ்ட் உங்களுக்கு லைவில் காட்டுறேன். இப்போ ஜஸ்ட் ஒரு ஆணி எடுக்கிறேங்க, பார்த்தீங்களா எந்த ஏர் பபுளும் வெளியே வராதுங்க. புது டயரில் போட்டுருங்க, அடுத்த டயர் மாற்றுற வரைக்கும் தேஞ்சி உங்கள் கிரிப்பு குறையிற வரைக்குமே உங்களுக்கு பஞ்சர் ஆகாமல் பார்த்துக்கும். ஒரு பஞ்சர் கூட நீங்கள் செலவு பண்ண மாட்டீங்க. அப்படி நீங்கள் ஒரு பஞ்சர் செலவு பண்ணிட்டீங்கன்னு சொல்லுங்கள், என்கிட்ட வாங்கின பில்லு வாரண்டி கார்டு எங்கே குத்தி அடைக்கலான்னு சொல்லுங்கள், உங்கள் பணத்தை கம்பெனி திருப்பி கொடுத்துரும். ஒரு சின்ன ஆணி, இந்த ஆணி இதில் ஏறும்போது உங்கள் சைஸ் வந்து இந்த சைஸ் தான் ஹோல் இருக்கும். இந்த ஊசியை தான் நம்ம டயரில் குத்துவாங்க. இந்த மாதிரி த்ரெட்டை ரெண்டாக மடித்து தான் இதுக்குள்ளே விடுவாங்க. அப்போ என்னாச்சுங்க, இதிலிருந்து இந்த சைஸை பார்க்கும்போது 5 மடங்கு 6 மடங்கு ஓட்டையை பெருசு பண்ணி தான் நம்ம இது பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது நாம்ளாக ஒரு டயரை வீக் ஆக்குறோம். ஒரு பஞ்சருக்கும் இன்னொரு பஞ்சருக்கும் பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சு தாங்க கேப் இருக்கும். இங்கே போய் அடுத்து ஆப்போசிட்லாம் வராதுங்க, அடுத்தடுத்த பஞ்சர் இப்படி வரும். நான் ஏன் அந்த 5 பஞ்சர் சொல்கிறேன்னா, இங்கே ஆரம்பிக்குது 5 பஞ்சர் வரதுக்குள்ளே பாதி டயர் கவர் ஆகிடும், பாதி டயர் வீக் ஆச்சுன்னா அதுக்கு மேலே உங்கள் டயர் வேஸ்ட்டு தாங்க. இந்த ஊசிக்கு இந்த கெமிக்கல் போடுங்க, அப்படியே பஞ்சர் இருந்தாலும் நீங்கள் போய் ரிப்பேர் பண்ணுற வேலையே கிடையாதுங்க. இந்த கெமிக்கல் இந்த ஓட்டையை அடைச்சிரும். இட் இஸ் அ பர்மனன்ட் சொல்யூஷன். இதை வந்து பார்த்திங்கன்னா மவுத் பின் வழியாக தான் போடணும், ரொம்ப ஈஸியாஸ்ட் வேலை. இதுக்கு யாரும் பெரிய ஆளுங்களாம் நமக்கு தேவையே இல்லை, நாம்ளே இதை போடலாம். மவுத் பின்னை கழட்டி இந்த கெமிக்கல் உள்ளே போடணும், எவ்வளோ போடணுன்னு கம்பெனி அளவு கொடுத்துரும். அந்த அளவு போட்டுட்டு நீங்கள் ஓட்டினீங்கன்னா பஞ்சங்கிற டென்ஷன் இல்லாமல் ஓடிட்டு இருக்கலாங்க. என்னோட பேர் வெங்கடேஷ், நான் சீலின் ஆன்டி பஞ்சர் டயர் சென்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுறேன். நான் இன்றைக்கி உங்களை மீட் பண்ண வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு இனோவேட்டிவ் ப்ராடக்ட் பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது என்ன அப்படிங்கிறது நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் அது எப்படி ஒர்க் ஆகும்னு தெரியும். இப்போ நீங்கள் பார்ப்பீங்க என்னடா அது கலர் கலர் 2 பாட்டில் வச்சுருக்காருன்ட்டு. இது வந்து டியூப் டயரோட கெமிக்கல், இந்த பிங்க் கலர் இருக்குது பார்த்தீங்களா, இது டியூப் டயரோட கெமிக்கல். க்ரீன் வந்து டியூப்லெஸோட கெமிக்கல். ஃபஸ்ட்டு எப்படி ஃபில் பண்ண போகிறோன்னு பார்க்குறாங்க. மவுத் பின் இருக்கு இல்லைங்களா, இதை ஃபஸ்ட்டு நம்ம கழட்டி எடுத்துடணும். மவுத்துலேயே தான் கெமிக்கலை போட போகிறோம். ஸோ காற்றை ஃபுல்லாக இறக்கிட்டோம். இறக்குனதுக்கப்புறம் இது வந்து டியூப் டயரோட கெமிக்கல், பிங்க் கலரில் இருக்கும், இங்கே எழுதியிருக்கும் டயர் வித் டியூப்ன்ட்டு. ஸோ இந்த கெமிக்கலை போடுறதுக்கு முன்னாடி நிறைய தெளிவாக கொடுத்துருப்போம், ஷேக் வெல் பிஃபோர் யூஸ்ன்ட்டு. ஸோ நல்லபடியாக ஷேக் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே இருக்க கெமிக்கல்ஸ்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள், நம்ம சீலை எடுத்துருங்க. சீலை ஃபுல்லாக கிழிச்சு எடுத்துட்டு திரும்பி இதை போட்டுட்டிங்கன்னா இந்த ஹோஸை நம்ம மவுத்தில் இன்சர்ட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் இன்சர்ட் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் இருக்கும் பாட்டிலில், இந்த டயரை பொறுத்த வரைக்கும் 300 ml. ஸோ இப்போ குவான்டிட்டி நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ண போதுங்க ஃப்ரீயாக கெமிக்கல் உள்ளே போகும். ஸோ இதில் வந்து மெஷர்மெண்ட் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த டயருக்கு தேவையானது 300 ml. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 100, 200, 300. ஸோ 300 ml இப்போ போட்டோம். ஸோ இதுக்கு இன்னொன்று குவான்டிட்டி ஆகிடுச்சு. ஜஸ்ட் இப்போ எடுத்துட்டு இப்போ மவுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கெமிக்கல் உக்காந்துருக்கும். இதை நம்ம க்ளீன் பண்ணிட்டு பின் போட்டோம்னா ஃப்யூச்சரில் பின் வந்து பிளாக் ஆகாதுங்க. ஸோ அதுக்கு நம்ம ஜஸ்ட்டு காற்று அடித்தோம்னா இந்த கெமிக்கல் வந்து போயிடும். இப்போ இது ஃப்ரீ ஆகிடுச்சு. இப்போ நம்ம மவுத் பின்னை போட போகிறோம். ஜஸ்ட் இந்த பின்னை திரும்பி பழையபடி இன்சர்ட் பண்ணி டைட் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சுது. அதுக்கப்புறம் எப்பயும் போல் உங்களுக்கு என்ன ஏர் ப்ரெஷரோ, நம்ம இதுக்காக தனியாக எதுவும் ஸ்பெஷலாக வைக்க போகிறதில்ல, 25 வைக்கிறதுனா 25 வைங்க, 30 வைக்க நான் என்ன வைக்கணும், நீங்கள் ரெகுலராக உங்கள் ஏர் ப்ரெஷர் வச்சுருக்கோங்க.
ஸோ இப்போது நம்ம 30 ப்ரெஷர் வச்சுட்டோம். இப்போ என்ன பண்ணுவோம்னா, இந்த ப்ரெஷர் வச்சதுக்கப்புறம் ஜஸ்ட்டு வண்டியை வந்து ஒரு சின்ன ரவுண்டு ஒரு 1 or 2 kilometers ஓட்டணும். ஓட்டினோம்னா கெமிக்கல் லேயர் ஃபார்ம் ஆகிடும். ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள், நான் ஒரு சின்ன ரவுண்ட் போயிட்டு வந்துட்டு இதில் ஆணி அடித்து எப்படி அரெஸ்ட் ஆகுதுங்கிறது உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த ப்ராடக்ட் உங்கள் டயருக்குள்ளே எப்படி இருக்கும், எப்படி உள்ளே ஊற்றுனா இருக்குங்கிறத ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு லைவாக காட்டுறேன். இந்த கெமிக்கலை நம்ம உள்ளே ஊற்றிட்டோம் அப்படின்னா இதில் பாருங்கள், இப்படி திக்காக தான் இந்த கெமிக்கல் வரும். டயர் இப்படி வளைஞ்ச மாதிரி தான் இருக்கு இல்லைங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இப்படி ஒரு லேயர் தாங்க ஃபார்ம் ஆகும். இது வந்து ஆர்கானிக் கெமிக்கல் தான், கெமிக்கல் ட்ரை ஆகாது, உங்களுக்கு கை எரிச்சல் வராது, டயரும் ஹார்ட் ஆகாது, ரிம்மு துருப்பிடிக்காது, கட்டி ஆகாதுங்க கெமிக்கல். கடைசி வரைக்கும் நீங்கள் டயர் கழட்டி பார்க்கும்போது 4 வருஷம் கழித்து கழட்டி பார்க்குறீங்களா, இதே மாதிரி தான் இருக்கும். இது என்னடா பண்ணுது அப்படின்னா, இப்போ ஊற்றி இது லேயர் ஆகிடுச்சிங்களா, நம்ம ஆணி குத்துறோம் என்ன சொல்கிறோம், எடுத்துகிட்டு ஓட சொல்கிறோம். ஏன் எடுத்துகிட்டு ஓட சொல்கிறோன்னா, எடுத்துகிட்டு ஓட்டும்போது டயர் சுற்றுது இல்லைங்களா, சுத்தம் பாது உள்ளே வந்து கெமிக்கல் திரும்பி சுற்றி வரும். சுற்றி வரும்போது தான் இதோ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த ரப்பர்லேருந்து கருப்பு கருப்பாக இருக்குது பாருங்கள். இந்த ரப்பரும் இதுவும் வரும்போது தான் நாராக வரும். இந்த சின்ன நார் தான் நமக்கு அந்த ஓட்டையை அடைக்க தேவையான பொருளுங்க. இந்த நார் தான் அந்த ஊசியோட ஓட்டையை அடைக்கும். இவ்வளோ தான் பண்ணக்கூடியது. இது அடைச்சிருச்சுன்னா பர்மனெண்ட், திரும்பி போய் ரிப்பேர் பண்ணுற வேலை கிடையாதுங்க. ஸோ இப்படி தான் கெமிக்கல் உள்ள வேலை செய்யுது. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நியர்லி 1 kilometer ஓட்டிட்டோம். இப்போ நான் உங்களுக்கு பஞ்சர் பண்ணியே காட்டுறேன். உங்களுக்கு ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, நம்ம டிஃப்ரெண்ட்டாக 3 சைஸ் கொடுக்குறேன். லென்த்துலேயும் சரி டயர்லையும் மாறி கொடுக்குறேன். ஸோ 3 பஞ்சர், ஏன்னா டியூப் டயரில் 1 ஆணி ஏறினாலே உங்களுக்கு காற்றி மேட்டாக இறங்கிடும். இப்போ நான் இது 3 ஆணி ஏற்ற போகிறேன். எப்படி ஏற்றுறேன், என்ன ஆகுதுங்கிறது வாங்க பார்க்கலாம். ஏன்னா எல்லா நேரமும் ஆணி பள்ளத்தில் தான் ஏறுனு சொல்ல முடியாதுங்க, இங்கேயும் ஏறலாம். ஸோ அதனால் அங்கேயும் அடித்து காமிச்சிருக்கேன். ஸோ இப்போ நம்ம 3 ஆணி போட்டிருக்கோங்க. ஏன்னா நம்ம அடுத்து ஆணி எடுத்துட்டால் தெரியாது, ஜஸ்ட் அதுக்காக மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கும் நான் என்ன பண்ண போகிறேன்னா சின்னதாக ரவுண்ட் போக போகிறேன். ஏன்னா நமக்கு ஆணி ஏறிச்சு அப்படின்னு நமக்கு தெரியாதுங்க. ஆணியோடையே ஓட்டலாம் நீங்கள், 1 நாள் 2 நாள் 1 வாரம் கூட ஓட்டலாம். டியூப் டயரை பொறுத்த வரைக்கும் வாரத்துக்கு 1 நாள் இல்லை 10 நாளைக்கு ஒரு செக் பண்ணுங்கள், இருந்தால் எடுத்துருங்க. ஏன்னா இது எடுக்காமல் விட்டிங்கன்னா காற்று கம்மியாகும் போது ஆடுனா டியூபை கிழிச்சிரும். அந்த ஒரு பர்பஸ்க்காக நீங்கள் எடுத்தால் போதும். இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, நிறைய பேர் டியூப் டயர் பஞ்ச் ஆகிடுச்சு இதுக்காக வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்லி நிறைய பேர் வந்து டியூப்லெஸ் டயராக மாற்றுறீங்க. அந்த மாத்திரை வேடையே வேண்டாம். நீங்கள் இந்த கெமிக்கல் போட்டாலே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இட் இஸ் ஈக்குவல் டு டியூப்லெஸ் டயராக மாறிடும். ஸோ அந்த செலவே உங்களுக்கு கிடையாதுங்க. இப்போ நம்ம ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துட்டோங்க. இப்போது இதை எடுத்தால் என்ன ஆகுங்கிறத ஜஸ்ட் உங்களுக்கு லைவில் காட்டுறேன். இப்போ ஜஸ்ட் 1 ஆணி எடுக்கிறேங்க. பார்த்தீங்களா எப்படி பபுள் வெளியே வருது, இதுதான் இருக்கக்கூடியது. இந்த பபுள் உங்களுக்கு அரெஸ்ட் ஆகுதா இல்லையாங்கிறத நீங்கள் இதிலே பாருங்கள். பபுள் வர்றது நல்லா தெரியுதுங்களா. இது வெரி சிம்பிள், நான் ஒரு ரொட்டேட் பண்ணாலே அரெஸ்ட் ஆகும். அது எப்படி ஆகுதுன்னு பாருங்கள். பட் கையில் ரொட்டேட் பண்ண ஓட்டணும், ஜஸ்ட் உங்களுக்கு காட்டேன்.
நாம் ஆணி எடுத்து இடங்க. இப்போ அதேமாதிரி மிச்சம் ரெண்டு ஆணி எடுத்துடுறேன். எடுத்துகிட்டு நான் ஓட்டிகிட்டு வந்தேன்னா உங்களுக்கு எந்த இதுவும் இருக்காது. நம்ம இங்கே தான் மார்க் பண்ணியிருக்கோம் மூணு பாயிண்ட்டுக்கு உண்டானதை. இப்போ பேலன்ஸ் ரெண்டையும் நான் எடுத்துடுறேன். இதுலேயும் நீங்கள் கெமிக்கல் எழுதுறது பார்க்கலாம். ஸோ இதுலேயும் கெமிக்கல் இதாங்க வெளியே வரும். இது சின்ன ட்ராப் ஆஃப் கெமிக்கல் தான் அங்கே வெளியே வரும். இப்போ நீங்கள் பபுள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த பபுளில் நான் ரவுண்ட் போன்ட்டு வந்தோடனே பாருங்கள் எப்படி அரெஸ்ட் ஆகுதுங்கிறது. இது தாங்க நம்ம மூணு மார்க் பண்ண இடம். ஸோ இப்போ இதுக்கு நேராக அடிக்கிறேன். எந்த ஏர் பபுளும் வெளியே வராதுங்க. ஸோ உங்கள் டியூப் டயர் இன்றைக்கி டியூப்லெஸ் டயராக மாறிடுச்சுங்க. பஞ்சருக்காக நீங்கள் டியூப்லெஸ் டயராக மாட்ட வேணாம், டியூப் டயர் இருக்கேங்கன்னு கூட ஃபீல் பண்ண தேவையில்லைங்க. நீங்கள் ஜஸ்ட்டு பண்ண வேண்டியது ஆணியை கண்ணில் பார்த்தா எடுத்துகிட்டு ஓட்டுங்க, ஆட்டோமேட்டிக்காக பஞ்சர் அரெஸ்ட் ஆகிடுங்க. இதுதான் பொருள். சீலன் 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 அப்படிங்கக்கூடிய இந்த டயர் சேஃப்டி சிஸ்டம் பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர் ஆகட்டும், பைக் அதிகமாக ஓட்டங்களாகட்டும், இந்த ஜொமேட்டோ சைக்கிள் இருக்கிறவங்களாகட்டும், எல்லாத்துக்குமே வந்து இது ஒரு தாரக மந்திரமாக இருக்குது. சார் ப்ராடக்ட் பற்றி டீட்டெயிலாக சொல்லிக்கிட்டீங்க, இதோட ப்ரைஸை மட்டும் என்னென்னு சொல்லி சொல்லுங்கள். சார் இப்போ இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி சைக்கிள் ஆரம்பித்து டூ வீலர் ஃபோர் வீலர் பஸ்ஸு லாரி எல்லாத்துக்குமே கொடுத்துட்ருக்கோம். ப்ரைசிங் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டயரில் உள்ளே போகிற கெமிக்கலோட அளவு பொறுத்து தான் இது ப்ரைசிங் வருது. ஸோ உங்களுக்கு இதில் சொல்லணும்னு வச்சா, நீங்கள் நம்ம சைக்கிளுக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சைக்கிளுக்கு 150 ml முன்னாடி வீல்லையும் பின்னாடி வீல் 150 ml போடுவோம். ஸோ இந்த ரெண்டு வீலுக்கு போட்டோம்னா நம்மளுக்கு காஸ்ட்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு ஒரு 400 ரூபாய் வரும். இதே மாதிரி ஸ்கூட்டர் வராங்க, ஆக்டிவா டியோ அந்த மாதிரி வரக்கூடிய வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீலுக்கு 250 ல் இருந்து 300 ml போடுவோம். ஏன்னா ஒரு சிலர் வந்து டயர் மாறுது. ஸோ மேக்ஸிமம் 300-600 ml போடும்போது 700 ரூபாய் இந்த மாதிரி வருது ஒரு ஸ்கூட்டருக்கு. ஸோ பைக்குன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா 800 ல் இருந்து 850 வருது. இதே பைக்கில் புல்லட்டு R15 KTM இந்த மாதிரி வந்து 1200 ரூபாய் வருதுங்க. இதெல்லாமே நம்ம டயருக்குள்ளே போகிற அளவு பொறுத்து தான் இந்த கெமிக்கலோட ப்ரைஸிங். இப்போ நான் உங்களுக்கு கோட் பண்ண ப்ரைஸ்லேருந்து உங்கள் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு கால் பண்ணி உங்கள் சேனல் பேர் சொன்னாங்கன்னா 20% டிஸ்கவுண்ட் கொடுப்பேன் டைரக்ட் கஸ்டமர்ஸ். இன்கேஸ் அவுட் ஸ்டேஷன் இருந்தாங்கன்னா கூரியர் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கிறேன். ஸோ உங்கள் சேனலுக்கு 20% நம்ம டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் என்னோட ரெகுலர் ப்ரைஸ்லேருந்து. ஓகேங்களா? ஓகே சார். இப்போ வந்து பார்க்குற ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக ஒரு பைக் இருக்கிறவங்களுக்கு பஞ்சர் ஆச்சுன்னா இல்லை இனிமேல் ஆகக்கூடாதுன்னு சொல்லி போடுறதுக்கான இது சொன்னீங்க, இதை வந்து டீலர்ஷிப் எடுத்து பண்ண முடியுமா? சார் இது பிஸ்னஸ் வித்தியாவும் கொடுத்துருக்கோம். ஏன் அதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இந்த கொரோனாக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் இருக்காங்க. கண்டிப்பாக அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனி என்ன பண்ணியிருக்குன்னா, குறைஞ்சபட்ச முதலீடாக அதாவது 5000 கூட சொல்லுங்க, கரெக்டாக சொல்லணுன்னா 4460 ரூபாய் உங்கள் கையில் காசு இருக்கா, எங்கக்கிட்ட வாங்க, நாங்கள் பிஸ்னஸ் தரோம். இந்த பிஸ்னஸில் உங்களுக்கு குறைஞ்சபட்சம் 50% உங்களுக்கு லாபத்தோடு தான் இந்த பிஸ்னஸ் கொடுக்குறோம். இந்த பிஸ்னஸ் இன்னும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு கடை தேவையில்லை, உங்களுக்கு ஒரு மிஷினரிஸ் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. உங்ககிட்ட கான்டாக்ட்ஸ் இருக்குது, உங்ககிட்ட கஸ்டமர்ஸ் இருக்காங்க அப்படின்னா இந்த பிஸ்னஸ் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். இதை நீங்கள் ஃப்ரீலான்சராக பண்ணலாம், ஒரு கடையில் வச்சு பண்ணலாம், ஒரு ஸ்பேர் பார்ட் கடைசி இருந்தால் பண்ணலாம், எங்கே இருந்தாலும் இந்த பிஸ்னஸை தாராளமாக பண்ணலாம். ஓகே சார். இப்போ வந்து பார்க்குற ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருப்பாங்கன்ட்டு இல்லை, வெளியூரில் இருப்பாங்க. ஆன்லைன் டெலிவரியில் எப்படி பண்ணி கொடுக்குறீங்க சார்? இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஃப்ளிப்கார்ட்லேயும் சேல்ஸ் இருக்குது, அமேசான்லேயும் சேல்ஸ் இருக்குது. இதை தாண்டி இன்கேஸ் கஸ்டமர் நம்மகிட்ட டேரெக்டாக அப்ரோச் பண்ணால் அதுக்கும் நம்ம கூரியரில் அனுப்பிச்சு கொடுக்குறோம். ஃப்ளிப்கார்ட் அமேசானோட விலை கம்மியாகவே கொடுக்குறோம். கம்மியாக கொடுக்குறீங்க. ஓகே சார். இப்போ பார்க்குற கஸ்டமர் வந்து நல்ல சர்வீஸாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். எந்த ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக்கு
ஸ்டாக்கு இல்லாத அளவுக்கு இது இருக்கும்னு நினைக்கிறேன் சார். இது இந்த இதுக்கு தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, நம்ம ப்ராடக்ட்டுக்கு வித் மணி பேக் கேரண்டின்னு கொடுக்குறோம் சார். நம்ம பொருள் வாங்கி அவருக்கு யூஸ் இல்லை, யூஸ் இல்லைன்னு எப்படின்னா பஞ்சர் அடைக்கலை அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம அவங்கக்கிட்ட காசை திருப்பி கொடுக்குறோம். என் பொருள் வேலை செய்யலையா, அந்த காசு கம்பெனிக்கு வேண்டாம், உங்களுக்கு நஷ்டமும் வேண்டாம், திருப்பி தரோம். ஆனால் அதுக்கு நீங்கள் டாக்குமெண்ட் கொடுத்து ப்ரூஃப் பண்ணணும். நம்ம சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கும்போது பில் கொடுப்பாங்க, வாரண்டி கார்டு கொடுப்பாங்க. நீங்கள் எங்கிட்ட வாங்கினாலும் சரி, என் டீலர்கிட்ட வாங்கினாலும் சரி, இதை கேட்டு வாங்குங்க, பில்லும் வாரண்டி கார்டும் கேட்டு வாங்குங்க. இதில் இருந்து உங்களுக்கு பஞ்சராகி அடைக்கலைன்னா எங்கே குத்தி அடைக்கல, நான் இப்போ சொன்ன மாதிரி பட்டன் ரோட்டில் படுத்து பார்த்தீங்களா, அங்கே இந்த கெமிக்கல் வேலை செய்யும். அடைக்கல நீங்கள் சொன்னீங்கன்னா பில்லு வாரண்டி கார்டு எங்கே குத்தி அடைக்கலன்னு கொடுங்க, உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பணம் தேடி வந்துடும். இதுதான் கம்பெனி கொடுக்குற கேரண்டி. ஓகே சார், செம்ம ஒரு ப்ராடக்ட்னு நினைக்கிறேன். ஏன்னா கண்டிப்பாக ஒர்த்தபுளான ஒரு ப்ராடக்ட்டு, பார்க்குற கஸ்டமருக்கு நல்லா சர்வீஸ் பண்ணி கொடுங்க சார். ஆன்லைனில் கேட்குறவங்களுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச வரைக்கும் பண்ணி கொடுங்க, முடியாத பட்சத்தில் முடியலன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் டிலே ஆனாலும் அதை சொல்லி கண்டிப்பாங்க. அதேமாதிரி நம்ம கஸ்டமர் பற்றி ஒரே ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குறேங்க, நம்மளை காண்டாக்ட் பண்ணி இன்கேஸ் எடுக்கலன்னா இதே நம்பர் வாட்ஸ்அப்பில் வருங்க, நீங்கள் மெசேஜ் கொடுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம். ஏன்னா மக்களுக்கு எல்லாருக்கும் பதில் சொல்ல தான் நம்ம இருக்கோம். ஃபோன் எடுக்கலன்னு நீங்கள் கவலைப்படாதீங்க, மெசேஜ் அது டெக்ஸ்ட் மெசேஜாக இருந்தாலும் சரி, வாட்ஸ்அப் மெசேஜ் இருந்தாலும் சரி, இன்றைக்கி நம்ம நைட்டுக்குள்ளே மெசேஜ் ரிப்ளை வரும், இல்லை அடுத்த நாள் கம்பல்சரி வரும். அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் காலிங் டைம் வந்து காலைல 9 மணிலேருந்து நைட்டு 9 மணின்னு வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு சிலர்லாம் எந்திரிச்சு பார்க்கும்போதே கூப்பிட்றீங்க, எங்களால் அப்போ பேச முடியலாம், கஸ்டமர் போயிடும். அதனால் மார்னிங் 9 to evening 9 கம்பல்சரி ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா 100% ஒர்த்தான ப்ராடக்ட். ஸோ இவங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு காண்டாக்ட் மேப் ஆப்ஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோலிங் போது, ப்ளஸ் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஃபஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி விடுறேன், செக் பண்ணி பாருங்கள். சாரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள், அதை மார்னிங் 9 to evening 9 காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இதேமாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறதுக்கும் அண்டில் தென் பாய் சைனிங் அவுட் நந்தா.